செக்ஷன் 503 குற்றமுறு மிரட்டல் கிரிமினல் இன்டிமிடேஷன். இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மிரட்டல் எப்போது குற்றமுறு மிரட்டலாக மாறும், அதாவது என்ன கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணால் ஒரு மிரட்டல் குற்றமுறு மிரட்டலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிசின்னு மூணு நபர்களை பார்ப்போம். ஏங்கிற நபர் தான் மிரட்டல் விடுறாரு, பிங்கிற நபர் ஒரு தாத்தா, சிங்கிற நபர் அந்த பியோட பேரன், அந்த தாத்தாவோட பேரன். இப்போ பார்ப்போம், ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு நபரின் உடலுக்கு அல்லது அவரின் பெயருக்கு அல்லது அவரின் சொத்துக்கு அல்லது அவர் அக்கறை கொண்டுள்ள ஒருவரின், இப்போ பிங்கிறவர் அவரோட பேரன் சி மேலே அக்கறை கொண்டுள்ளார், அப்போ அந்த சியின் உடலுக்கு அல்லது பெயருக்கு கேடு விளைவிப்பதாக அவருக்கு பீதி விளைவிக்கும் உட்கருத்துடன் ஏ என்ற நபர் பிக்கு ஒரு மிரட்டலை விடுகிறார். அதாவது ஏ என்ன சொல்கிறாருன்னா, பிகிட்ட நான் சொல்கிறத நீ செய்யலை அப்படின்னா நான் உன்னோட கையை வெட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை பிக்கு ஏ விடுகிறார். மேலும் நான் சொன்ன இந்த மிரட்டல் உன் கையை வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கையை வெட்டிடுவேன்னு சொல்கிற அந்த செயலை செய்யாமல் இருக்கணும்னா பி ஆகிய நீ சட்டப்படி செய்ய கடமைப்பட்ட ஒரு செயலை செய்யாமல் இருக்கணும். அதாவது இப்போ வந்து பிக்கு வந்து சட்டப்படி ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்கிற ஒரு உரிமை இருக்குது, அப்படி அந்த உரிமையை வந்து நீ செய்யக்கூடாது. அதேமாதிரி சட்டப்படி நீ செய்யக்கூடாத ஒரு செயலை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு ஏ வந்து பிக்கு மிரட்டல் விடுத்தாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் குற்றமுறு மிரட்டலாக கருதப்படும். விளக்கம் பார்ப்போம். இந்த அச்சுறுத்தப்பட்டவர் அக்கறை கொண்டுள்ள இறந்த ஒருவரின் பெயருக்கு கேடு இழைப்பதான அச்சுறுத்தல் இந்த பிரிவில் அடங்கும். இப்போ வந்து சி வந்து பேரன், இப்போ தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஏ வந்து சியை வந்து மிரட்டுறாரு, உங்கள் தாத்தாவோட பெயருக்கு நான் கேடு விளைவிச்சிருவேன், இது வரைக்கும் உங்கள் தாத்தா சம்பாதிச்ச அந்த நட்பெயரை நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சிக்கு மிரட்டல் விடுத்தாலும் இந்த இடத்துல வந்து பி இறந்திருந்தாலும் அது குற்றமுறு மிரட்டலாக கருதப்படும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு உரிமை வழக்கில் ஒரு உரிமை வழக்க ஒரு ஏங்கிற நபர் நடத்துகிறாரு, கோர்ட்டில் அந்த கேஸை ஒரு சிவில் கேஸை நடத்துகிறாரு. பிங்கிற நபர் ஏகிட்ட சொல்கிறாரு, நீ அந்த உரிமை வழக்க நடத்தக்கூடாது, நீ அப்படி அந்த வழக்க நடத்தின அப்படின்னா உன் வீட்டை நான் எரிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை விடுத்தாருன்னா அதுவும் குற்றமுறு அச்சுறுத்தலாக கருதப்படும். செக்ஷன் 504 அமைதி மீறுதலை தூண்டும் உட்கருத்துடன் வேண்டுமென்றே நிந்தித்தல். நிந்தித்தல்னா இன்சல்ட். இந்த செக்ஷனில் ஏ பிங்கிற ரெண்டு நபரை வச்சு இந்த செக்ஷனை பார்ப்போம். ஏங்கிற நபர் பிங்கிற நபரை இன்சல்ட் பண்ணுறாரு. இப்போ ஏக்கு இந்த இடத்துல என்னென்னா உட்கருத்து இருக்குது, அறிவும் இருக்குது. என்ன உட்கருத்துனா பியை ஆத்திரமூட்டுவதால், அதாவது இன்சல்ட் பண்ணி அவரை கோபப்பட வச்சோம்னா பிங்கிற நபர் வந்து எப்படியும் அந்த இடத்துல அவர் கோபப்பட்டு ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயலை செய்வார், இல்லை அது சம்பந்தமான குற்ற செயலை செய்வதன் மூலமாக பொது அமைதிக்கு சீர்குலையும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அறிவும் இருக்குது ஏக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏ ஒரு இன்சல்ட் மூலியமாக பியை ஆத்திரமூட்டி பொது அமைதியையும் அது சம்பந்தமான ஒரு குற்றத்தையும் செய்ய துணை போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில்